யூஸ்வலா அல்கொய்தா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவோம், அது ஆப்கானிஸ்தான் பக்கம் ஈராக் பக்கம் எங்கேயாச்சும் இருக்கு அப்படிம்போம். ஆனா இதுமேல் அப்படி கிடையாது, மதுரையில் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அல்கொய்தா அமைப்புல இருந்து 3 பேர்த்த மதுரையில தேசிய புலனாய்வுத்துறை அரஸ்ட் பண்ணிருக்காங்க சார். அதை விட முக்கியமான விஷயம், லோக்கல் போலீஸுக்கு இது சம்பந்தமா எந்த விதமான தகவலும் இல்லை அப்படின்றதுதான். பிரதமர் உட்பட 22 பெரும் தலைவர்களை கொல்றதுக்கான ஒரு சதி, அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள்ல வெடிச்ச வெடிகுண்டுகள் தொடர்பான விஷயம், 6 வெளிநாட்டு தூதரகங்களுக்கு மிரட்டல் விட்டதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இவங்களோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரீம், அயூப், அப்பாஸ் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரு. இவங்க 3 பேருமே தான் 22 முக்கிய தலைவர்களை கொல்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்களாமா. இவங்களோட தலைவன் ஹக்கீம், தாவூத் சுலைமான், இவங்களை வந்து இப்போதைக்கு போலீஸ் மற்றும் புலனாய்வுத்துறை தீவிரமா தேடிட்டு வராங்க. எப்படி இவங்க அரெஸ்ட் ஆனாங்க, எங்கிருந்து துப்பு தொடங்குச்சு, எல்லா விஷயமும் இதுக்கு மேலதாசா தெரிய வரும். அதனால இனிமேல் அல்கைதா எங்க இருக்குன்னு கேட்டா உசிலம்பட்டி பக்கத்துல மதுரை பக்கத்துல தெளிவா சொல்றீங்க. செய்தி வந்துன்னா 50 நாள் கழிச்சு 2000 நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்க போறாரு. அப்ப என்ன பண்ண போறாரு, புதுசா 500 ரூபாயும் 1000 ரூபாயும் திரும்பி கொண்டு வர போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 100 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்க போறாரு. இப்படிதான் கதை ஓடிட்டு